போன உன்ன கிளாஸில் நம்ம வந்து அந்த இருபத்தி எட்டாவது ஸ்லோகம் இந்த கிருத்ரை ராபத்த சக்கரம் வியத்தி அது வரைக்கும் அந்த ஸ்லோகத்தோடு முடித்தோம் மேலே வந்து படி ராஜா ம் ஸோ வந்து யாரோ தான் இது பண்ணப்பட்டது எது பண்ணப்பட்டது அப்படின்னா நான் வந்து இப்போ பட்டத்தில் ஏறினது யாரோ ஒருத்தரால் தான் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்றான் அவரை வெறுப்பேற்றுற மாதிரி யாரது யாரால செய்யப்பட்டது அப்படின்றான் ஆ யாரால வந்து இந்த மாதிரி நந்தனுக்கு வந்து ஒரு ஒரு அழிவு உண்டாக்கி மேலும் என்னை வந்து பட்டத்தில் உட்கார வச்சது யார் அப்படின்னா நந்த குலத்துக்கே துவேஷியாக இருக்கின்ற அந்த தெய்வம் தெய்வங்கிறது இங்கே பாக்யம் அந்த ஃபேட்டு அந்த ஃபார்ச்சூன் என்னுடைய குட் ஃபார்ச்சூன் அவளுடைய மிஸ்ஃபார்ச்சூன் வந்து என்ன வந்து இந்த மாதிரி ஒரு பதவியில் உட்காத்தி வச்சதே தவிர இதில் நீங்கள் ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுறான் இப்போ வந்து நான் வந்து அவன் வந்து அவமரியாதையாக பேசலை சாணக்கியனை எவ்ரிதிங் இஸ் கிரியேட்டட் பை திம் தானே சாணக்கியன் சொற்படி தான் அவன் நடந்துட்டுருக்கான் புரியுதா அவங்களுக்கு ஸோ நந்தகுல வித்வேஷினா தெய்வேன கிருதம் அனுஷ்டிதம் சரியா ஸோ நந்தகுல வித்வேஷினா தெய்வேன இஆர்சி வேறு இங்கே வந்து ஆஹா கேணங்கிற இடத்துல தர்ஜன ரூப ரூப தியுதிங்கிற ஒன்று விமர்ச சந்தியோடது ஆஹா கேன அப்படின்னு கேட்கும்போதே ஆஹா கேன யாரால அப்படின்னு கேட்குறான் இல்லையா சாணக்கியன் கேட்கும் போதே எதிராளிக்கு ஒரு பயம் வருது அந்த தர்ஜன ரூபமாக இருக்கிறதுனால அங்கே வந்து விமர்ச சந்தையோட த்விதிங்கிறது சரியா நந்தகுல வித்வேஷினா தெய்வேன இதி ம் மேலே நம்பினிருக்கா தெய்வம்னா லக்கு என்னோட இல் லக்கு அப்படின்னு சொல்ற பார்த்தியா நான் தான் உழைச்சேன் ஆனா வந்து எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னு யார் வந்து அந்த தெய்வத்தை மேல போடுறா வழி போடுறா அவ யாரு அப்படின்னா அவ வந்து வித்வாம்சால் கிடையாது அவித்வாம்சக யாரு வந்து வித்வத்துவம் இல்லாதவா வந்து தன்னுடைய இன்கேபிலிட்டியை எது மேலே போட்டுப்பா அப்படின்னா தைவத்து மேலே போட்டுருவா அதான் அது வந்து தெய்வம் பிரதானம் இது காருஷா வதந்தி நோலோகம் இருக்கே உத்தியோகிணம் புருஷசிம்மம் உபைத்தியலீ தைவம் பிரதானம் இது காருஷா வதந்தி தைவம் விய குரு பௌருஷம் ஆத்மத்திய யினே கிரேய்தி கோற தோஷ உத்தியோகினும் புருஷசிம்மம் உப்பைத்தி லக்ஷ்மி அவன் மற்றன் எஃபர்ட் போடுறானோ தான் வந்து அத்தனை லக்ஷ்மியும் வந்து அடையும் தெய்வம் பிரதானம் இது கா புருஷாக குத்சித்த புருஷாக வதந்தி தெய்வம் விஹாய அதை விட்டுட்டு குரு பௌருஷம் ஆத்மசக்தியா ஓ ஒழ எஃபர்ட்டை போடு யத்னே கிரத்தே எதின சித்தியதி கோத்த தோஷா எஃபர்ட்டை போட்டுட்டு அதுக்கு ரிசல்ட் கிடைக்கலன்னா அதுல ஒரு தோஷமும் கிடையாது அதையேதான் இங்க சொல்ற புரியுறதா சோ தெய்வம் அவித்வாம்சகா பிரமாணயந்தி தெய்வத்து மேல வந்து பழி போடுறவா தான் வித்வாம்சா கிடையாது அப்படிங்கிறான் வித்வான்கள் கிடையாது அந்த மாதிரி அப்படிங்கிறான் மேல ராஜா வித்வாம் ஆஹ் வித்வான்சர் வந்து வித்வான்சர்களும் என்ன அவிகத்தனாகனா ரொம்ப செல்ஃப் போஸ்டிங் தன்னோட தான் இப்படி ஆகும் தான் அப்படி ஆகும் தான் தான் இதை சாதித்தேன் அதை சாதித்தனு வித்வான்சர்களும் சும்மா இருக்கிறது இல்லையே அவளும் தன்னோட தன்னை பற்றி ரொம்ப போஸ்ட் பண்ணிக்கிறாளே அப்படின்னு இங்கே வந்து ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் இவாளுக்கு வந்து மாற்றி மாற்றி சொல்லிக்கிறான் அவன் வந்து யாரால செய்யப்பட்டது தெய்வத்தால செய்யப்பட்டது அப்படிங்கிறான் நந்தக்குல வித்வேஷினா தெய்வேன கிருதம் அனுஷ்டிதம் அப்படின்னு அவன் சொல்கிறான் வந்து தெய்வத்தை நம்புகிறவன் எல்லாம் வந்து அவித்வா அத் வித்வானா தான் வந்து ஃபேட்டை நம்புவாளே தவிர வித்வான்கள் எப்பவுமே ஃபேட்டை மாட்டா அப்படின்னு இவர் சொல்றார் பதிலுக்கு வந்து வித்வான்களும் சும்மா இல்லை தான் பண்ணிட்டேன் தான் பண்ணிட்டேங்கிற ஒரு செல்ஃப் போஸ்டிங் அவளுக்கு இருந்துகிட்டே இருக்குன்னு மாத்தி மாத்தி ஒரு ஒரு குரோத சம்ரப்தயோகோ அந்யோன்ய அதிஷேப்பே விரோதனம் விரோதனம்ங்கிற இன்னொரு டைப் ஆஃப் விமர்சஸ் இங்கே சொல்றாரு புரியுறதா

அந்த நந்த வம்சத்தை அழிச்சதுக்கு அப்புறம்தான் இந்த சிகையை நான் முடியுவேன் அப்படின்னு ஒரு பிரதிஜையை நான் எடுத்துகிட்டு இருந்தேன் அந்த நந்த குலத்தை நான் அழிச்சாச்சு அழிச்சுட்டு இந்த ஷிகையை நான் முடிஞ்சாச்சு அந்த சிகைய திருப்பியும் அவுக்கணுங்கிறதுக்கு நீ எனக்கு விடாத என்னுடைய என்னுடைய கைகள் வந்து பக்தாமபி ஷிகாம் மோக்தும் புனர் அயம் தாவதி கரக கரக என்னுடைய கைகளானது ஏற்கனவே முடிஞ்சாச்சு அந்த அந்த இது என்னுடைய அந்த சபதமானது முடிஞ்சாச்சு நான் அழிப்பேன்னு நான் எடுத்துன்ற அந்த கட்டினது முடிஞ்சாச்சு அதனால் என்னோட என்னோட ஷிகை வந்து இப்போ முடிஞ்சிருக்கு அந்த சிக்கையை வந்து திருப்பியும் அவுக்கிற மாதிரி பண்ணாத இன்னொன்று ஒன்று ஆரோடும் புனரப்பி செலத்தி ஏஷகா சரணகா என்னுடைய கால்கள் இட்ஸ் கோயிங் ஃபார்வர்ட் டு மேக் அனதர் பிரதிஜா இன்னூறு ஓத்து இன்னூறு சபதம் நான் எடுக்கணும்னு என்னுடைய கால்கள் போயின்ட்டுருக்கு பிரணாஷாத்து நந்தானாம் பிரஷமம் உபயாதம் துவம் அதுனா பரிதா காலேன ஜுவலதேசி மம குரோத தகனம் மம குரோத தகனம் என்னுடைய குரோத ரூபமான அந்த அக்னியானது நந்தானாம் பிரணாசாத்து பிரசமம் உபயாதம் நந்தர்களுடைய அழிவுக்கு பிறகு நந்த வம்சம் அழிஞ்ச பிறகு இப்போ பிரசமம் அடங்கிவிட்டது உபயாதம் அப்படிப்பட்ட குரோத தகனம் அப்படிப்பட்ட அந்த குரோதம் என்கிற அக்னியை என்னுடைய அக்னி என்னுடைய குரோதம் என்கிற அக்னியை அதுனா துவம் இப்பொழுது நீ பரித்தக காலேன ஜுவலையசி பரித்தக காலேன அப்படின்னா காலம்ங்கிறத மிருத்யு அந்த மிருத்யுனால வசீகிருத்தகத் துவம் அதை திருப்பியும் மூட்டி விட்டுருக்க அப்படின்னா நீ வந்து எனக்கு அகெய்ன்ஸ்டா வந்து போயின்னு இருக்க நான் எது சொன்னாலும் முன்னு மின்னுமா பேசின்னு இருக்க ஸோ இதனால் வந்து நான் நந்தனை எப்படி அழித்தேனோ அதே மாதிரி ஒன்றை அழிக்கிறதுக்கும் எனக்கு சாமர்த்தியம் உண்டு நந்தனை அழிச்சுட்டேன் நான் எடுத்த சபதம் முடிஞ்சு கொடுத்து அதனால் என்னோடய சிஹையை நான் வந்து ஏற்கனவே முடிச்சுனுட்டேன் ஆனால் அந்த பத்தாமபி ஷிகாம் மோக்தும் மம கரஹ புனரயம் தாவதி புனரயம் கரக மம மம கரக தாவதி அதை வந்து திருப்பியும் அவுத்து விட்டு இன்னொரு சபதத்தை பண்ணுப்பா அப்படின்னு அந்த கரம் போர்து மாறோடும் புனரப்பி செலத்தி ஏஷக சரணக இன்னொரு பிரதிஜியா பண்ணணும் அப்படிங்கறது கோஷனம் என்னுடைய சரணங்கள் கால்கள் முன்னாடி இருக்கு பிரணாசாத்து நந்தானாம் பிரசமம் உபயாதம் மம குரோத தகனம் பிரசமம் உபயாதம் என்னுடைய கோபங்கிற ரூபமான ஒரு அக்னி தகனமானது நந்தானாம் பிரஷ பிரணாசாத்து நந்தர்களுடைய அழிவிற்கு பிறகு பிரசமம் உபயாதம் அது வந்து அடங்கிவிட்டது அப்படிப்பட்ட அந்த என்னுடைய குரோத தகனம் என்னுடைய அந்த கோபங்கிற அக்னியை த்துவம் துவம் அதுனா இப்பொழுது பரீதா காலேன ஜுவலயசி பரீதக காலேன ஜுவலையசி அப்படின்னா மிருத்யுங்கிறனால அதனால் பரீத்தக அவர் வஷீகிருத்தகா இல்லைன்னா பிரேரித்தக அப்படி இருக்கிற துவம் ஜுவலையசி அதாவது நீ வாயை வச்சின்னு சும்மா இருக்க மாட்டேங்கிற உன்னுடைய அழிவுக்கு நீயே காரணமாயின்ட்டுருக்கேன் எப்படி நந்தனை அழித்தேனோ அந்த அழிச்சுட்டும் என்னுடைய அந்த குரோதங்கிற அக்னியானது சாந்தியை அடைஞ்சு கொடுத்து பட் யூ வாண்ட் யூ ஆர் ப்ரொவோக்கிங் மீ அப்படிங்கிறான் ஒய் யூ ஆர் ப்ரொவோக்கிங் மீ பிகாஸ் யூ ஹவ் பீன் ப்ரொவோக்ட் பை த மிருத்யூ புரியுிறதாங்கிறதுக்கு ஆமாம் காலேன பரித மோததனம் ஜுவலயசி எப்படிப்பட்ட கிரோதகனம் நந்த பிரகன புரியுறதா அப்படி இருக்கிற அதை வந்து நீ வந்து இங்கே வந்து மகா அத்த வீரரசிபாவ கிரோதேன அனுபவ அனுபவ பௌஷ்கல்யம் நீத என்ன

ம் தகாஹி ஓகே ஸோ உன்னே அவன் மனசுக்குள்ளே சொல்லிக்கிறான் ஐயோ ஐயோ என்னடா அது நிஜமாகவே வந்து சாணக்கியனுக்கு வந்து கோவம் வந்துருத்தாதான் நம்ம ஆரியனுக்கு அப்படின்னுட்டு அதாவது மயா தத் ஆக்னியாகவே காரிய அனுரோத கைத்தவேன கோபித்த கோபித்தோப்பி இது சேஷாக அவர் அவரோட ஆக்னியினால தான் இந்த மாதிரி ஒரு சீன் வந்து கிரியேட் பண்ணது பட் அவர் பார்த்தாருன்னா நிஜமாவே கோச்சு நூட்டாரே அப்படின்னு சொல்கிறான்

சஞ்சாத்தோக்ரம்பம் கதமபி தரையா ஸோ வந்து என்ன அப்படின்னா சம்ரம்ப ஸ்பந்தி பக்ஷ்ம கஷரத்து அமல ஜல க்ஷாலன க்ஷாமயா அபி ப்ரூபங்க உத்வேத தூமம் ஜுவலி ஜுவலிதம் இவ புனகன்னு ஒரு புக்கில் இருக்குது புறஹான்னு சில புக்கில் இருக்குது புறஹ தான் நன் கரெக்ட் வருஷன் அதுதான் சரியாக வரும் உரக பிங்கையா நேத்திரபாஷா அதாவது இப்போ வந்து இவருக்கு வந்து கோவங்கிறது வந்துரு சாணக்கியனுக்கு எனக்கு அந்த சம்ரம்ப சம்ரம்பம்னா கோபாவேஷா அந்த கோபாவேஷத்துலேருந்து ஸ்பந்தித பக்ஷ்மம் அந்த கண்ணு அந்த பக்ஷம்கிறது அந்த அந்த ஐ அதனுடைய ஸ்பந்தனம் அதனுடைய அ அசைவு அதனால அந்த அதாவது கோபத்தினால கண்ணிலேருந்து ஜலம் வருது க்ஷரத்து அப்படின்னா அப்படியே வழியிறது எது அமல ஜல க்ஷாலன க்ஷாமயாபி அந்த கோபத்தினேந்து கோபத்தினால கண்ணில் ஜலம் வருது அந்த ஜலத்தினால் க்ஷாலனம் பண்ணப்பட்ட பொழுதிலும் அந்த ப பட்டத்தினாலையும் அதாவது கோபத்தினால அந்த ஜலம் வருது ஜலத்தினால இன்னும் வந்து கண் வந்து இருக்க இறுக்கமாயிடுறது க்ஷாமம் அப்படின்னா சுருங்கி போயிடுது அதனால் மேலே மேலே என்ன ஆறுது அப்படின்னா பிங்கையா நேத்திரபாசா அந்த கோபம்ங்கிறதுனால அந்த கோபம்ங்கிறதுனால கண் செவக்கிறதுன்னு ஒன்று உண் உண்டு இங்க வந்து கண் வந்து அவருக்கு பிங்கம் ஒரு மாதிரி மங் மங்களா இது மஞ்சளாக ஆயிடுத்து பிங்கள வர்ணமாயிடுது அப்படி இருக்கிற நேத்திரபாஷா நேத்திரத்தினுடைய காந்தியோடு இருக்கின்ற அந்த சாணக்கியனானவர் அவருக்கு மேலும் எப்படி இருக்கு அப்படின்னா ப்ரூ பங்க பேத தூமம் ஜுவலிதம் இவ புறஹா அதாவது அவருடைய ப்ரூ பங்கம் அந்த அந்த மே நெத்தியில இருக்கிற அந்த புருவம் அவைகளினுடைய உத்வேதம் அது அவ வந்து கோபத்தினால பல விதத்தில் அது மாறிக்கிறது அதுதான் ஒரு தூமம் இவ ஒரு தூமம் போல இருக்கான் அதாவது கண் வந்து கோபத்தினால ஜலம் வருதுங்கிறது ஒன்று அதனாலேயும் மஞ்சளாயிடுறது மஞ்சள் ஆயிட்டதுனால அந்த கண்ணு வந்து இன்னும் கோபமாக காமிக்கிறது அந்த கோபங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா மஞ்சளாக இருக்கிற காரணத்தினாலே அது கண் வந்து ஒரு அக்னி மாதிரி இருக்குது கோபத்தினால மஞ்சளாக்கப்பட்ட அந்த அக்னி மாதிரி இருக்குது அப் அவ்வளோ ஜுவாலையாக இருக்கிற ஒரு கண்ணு அதுக்கு மேலே இவருடைய அந்த ப்ரூ ப்ரூ விகாரங்கள்னால அந்த ப்ரூ விகாரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு தூமம் போல இருக்கான் ஜென்ரலி அக்னி கீழே இருக்கும் மேல அதனுடைய தூமமானது வரும் அதே மாதிரி கண்ணுங்கிறது கீழே இருக்கு அவைகள் கோபத்தினால செகப் செகப்பாக்கப்பட்டதுங்கிறத விட இங்க மஞ்சளாக்கப்பட்டன அந்த கண்களுக்கு மேல இருக்கிற இந்த ப்ரூபேதங்கள் ப்ரூ பங்க அதனுடைய உத் வந்து ஒரு தூ தூமம் மாதிரி இருக்கு புரியுறதா நேத்திரபாசா மன்னியே அந்த மாதிரி இந்த கண்ணனா இந்த நேத்திரத்தினுடைய காந்தியை நான் பார்க்கிறேன் உத்ரேக்ஷாங்க மேலும் எப்படி இருக்குது அப்படின்னா ருத்ரஸ்ய ரௌத்ரம் ரசம் அபிநயத்த தாண்டவே சம்ஸ்மரந்தியா சஞ்சாத்த உகிரப்பதமையித்த மேலும் என்ன அப்படின்னா ரௌதிரம் ரசம் தாண்டவே அபிநய தாண்டிய ரௌதிர்த்தை தன்னுடைய அபிநயத்தக அபிநயம் மூலமாக காட்டுகின்ற அந்த ருத்ரஸ ருத்ரனுடைய தாண்டவே சம்ஸ்மரந்தியா அவருடைய தாண்டவரத்தை சம் ஸ்மரிச்சின்றிருக்கிற இந்த தரையா இந்த பூமியினால் சஞ்சாத உக்ரகம்பம் கதமப்பி பாதகாத்தக தித இந்த சாணக்கியனுடைய இப்போது இந்த கோபத்தினால் இவர் வந்து தன்னுடைய சலத்தேஷக சரணகா அப்படின்னு கால அப்படி பூமம் பாதம் பிரகிருத்தியான்னு வருதோனோ அந்த கோபத்தினால் அந்த பூமியை ஒரு தட்டு தட்டுனதுங்கிறது அந்த பூமிக்கு எப்படி இருக்குது அப்படின்னா எப்படி வந்து ருத்ரனானவர் ரசத்தை தன்னுடைய அபிநயம் மூலமாக தாண்டவேஷு தாண்டவத்தில் காமிக்கிறாரோ அந்த தாண்டவே சம்ஸ்மரந்தியா தரையா அந்த தாண்டவத்தை நினச்சிக்கிறா அந்த பூமாதேவி அதை நினைச்சுண்டு சஞ்சாத்த உக்ரகாபம் பாதகாத்த உக்ர உக்ரகம்பம் பாதகாத்தக தாரிதக அந்த த தரையா அந்த பிருத்திவ்யா இவருடைய இந்த பாதகாத்தம் சாணக்கியனுடைய இந்த பாதகாத்தம்ங்கிறது எப்படி தாரிதக அந்த சஞ்சாத்த உக்ர பிரகம்பம் கோபத்தினால உண்டான ஒரு பிரகம்பனம் அதனால் அவர் அந்த பாதகாத்தம் அவருடைய அந்த பாத பிரகரம் இருக்கு பாரு சாணக்கியரோடது அதை இந்த தரையா தாரித்த கதமபி தாரித்தகா எப்படி தாரித்தகா எதை நினச்சிண்டு அவர் இருந்தா அப்படின்னா எப்படி ருத்ரன் வந்து ரௌத்ர நடனம் ஆடும்போது அவருக்கு வந்து எப்படி அதை எப்படி இருக்குமோ அந்த அந்த பாதகாத்தம்ங்கிறது அந்த மாதிரி அதை ஸ்மரிச்சுண்டு இந்த சாணக்கியனுடைய கோபத்தை இவ தாங்கிட்டு இருக்காள் புரிய உங்களுக்கு இந்த இந்த நேத்திர பாசா பிங்களான்னு சொன்னேன் இல்லையா அது வந்து சிவனுக்கும் போகும் ருத்ரனுக்கும் போகும் இவர் அந்த அந்த கோபத்தினால அந்த ரவுத்ரரசத்தை காமிக்கும் போது அவருக்கு என்ன வந்து ஒரு அந்த கோபத்தினுடைய ஆவேசம் அதனால அந்த ஐலாஷஸினுடைய ஸ்பந்தனம் அதனால வழிகின்ற அந்த தண்ணி அதனால சுருக்கப்பட்ட கண்ணு அப்புறம் அந்த கோபத்தினால மேலும் பிங்களமாக்கப்பட்ட அந்த நேத்திரம் அப்படி அதே இது வந்து சாணக்கியனுக்கும் அப்ளை ஆகும் ருத்ரனுக்கும் அப்ளை ஆகும் எப்படி வந்து கீழே அக்னி மேலே தூமமும் அதே மாதிரி கீழே கண்ணு மேலே அந்த ப்ரூ பங்க ரூபமான ஒரு தூமம் புரியுறதா அப்படி அந்த கோவத்தை காட்டுகின்ற ரசத்தை அபிநயம் செய்கின்ற அந்த ருத்ரனை ஸ்மரிச்சுண்டு இந்த பூமாதேவியானவள் சாணக்கியனோட கோவத்தையும் தாங்கிட்டு இருக்கா சரியா இருக்கா

ஒரு சல தானே அங்கே அதை வந்து விட்டுட்டு ஹே விஷலை விஷலை அலம் உத்தரவுத்துறேனே போகிறோம் நீ நானும் கவுண்டராக ரியாக்ட் பண்ணது போகிறோம் நான் சொல்கிறது நீ சொல்கிறது நீ கேட்குறது நான் சொல்கிறதுன்னு மாற்றி மாற்றி இருக்கோம் ரெண்டு பேரும் இது போகிறோம் எதி அஸ்மத்தாக கரியான் ராட்சஸாக அவகமியத்தை பிட்வீன் அஸ் இஃப் யூ ஃபீல் ராட்சசா இஸ் பெட்டர் என்னை விட கரியான் இன்னும் பெட்டர் அப்படின்னு நீ அவகமியதே உனக்கு தெரிஞ்சுட்டேன்னா தது இதம் சஸ்திரம் தஸ்மை தீகதாம் இந்த சஸ்திரத்தை இந்த ஆயுதத்தை அவன்கிட்ட கொடுத்துரும் இது சஸ்திரம் உத்ருஜிய உத்தாய ச ஆகாஷே லக்ஷியம் பத்துவா ஸ்வகதம் தன்னுடைய சஸ்திரத்தை விட்டுட்டு எழுந்துண்டு ஆகாஷே மேலே பார்த்துண்டு மேலே லக்ஷத்தை வச்சுண்டு பத்வா ஸ்வகதம் தனக்குள்ளே சொல்லிக்கிறான் ராட்சச ராட்சச ஏஷ பவதா கௌட்டில்ய புத்தி விஜிகீஷோகோ புத்தேகே பிரகர்ஷா ஸோ வந்து இதுதான் இந்த கௌட்டில்ய கௌட்டில்ய புத்தி விஜிகீஷோகோ இந்த கௌட்டில்யனுடைய புத்திய விஜிகீஷோகோ ஜேத்துமிச்சோகோ அது அதை வின் பண்ணணும்னு நினைக்கிற புத்தியினுடைய ஹையஸ்ட் லெவல் இதுதான் என்ன அப்படின்னா நீ வந்து எனக்கு அகேன்ஸ்டாக சந்திரகுப்தனை ப்ரொவோக் பண்ணி என்னையும் அவனையும் விட்டு சந்திரகுப்தனை அழிச்சு விடலாம் அப்படின்னு நீ நினைக்கிற பட் பாரு இதுக்கப்புறம் என்ன ஆ போடுறது அப்படின்னு சொல்கிறான் மேலே படி சாணக்கியத இது இதுக்கு முன்னாடி அந்த ஸ்லோகத்துக்கு வி இங்கே வந்து இயம் உத்வேஜனா ரூபா தியுதிஹி அடுத்த விமர்ச சந்தி அது சொல்ல விட்டுட்டேன் ஆ படி வந்து அவன் அணக்கியக்கலித்தௌரியம் அஹம் சுகேன ஜேஷியமி சம்பிர்த்தி பேத கிள பிரயுத்த சவ ஏ தூஷணா சம்பத்தியதே அது அன்வயம் நஷ ஷடனா ஹே தூர்த்த அப்படிங்கிற மாதிரி ராட்சசன் அட்ரஸ் பண்ணுறான் சாணக்கிய இந்த சாணக்கியன் கிட்டேந்து ஸ்கலித பக்திம் அவன் அவங்கிட்டேந்து விடப்பட்ட பக்தியோட இருக்கின்ற அந்த சந்திரகு தம் சந்திரகுப்தம் மௌரியம் சரியா ஸோ ஸ்கலிதா தியக்தா பக்தி ஸ்கலிதா பக்தி எஸ் தாதிஷம் மௌரியம் அந்த மாதிரி இருக்கிற மௌரியனை விஷலனை அகம் ராட்சசனானவன் சுகேன சுகேன அப்படின்னா எஃபர்ட்லெஸ்லி எஃபர்ட் சந்தோஷ் சுகேனன்னா சந்தா சந்தோஷம்னு இல்லை அனாயாசேன ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக அழிச்சுடுவேன் ஜெய்சியா ஜெய்சியாமி வின் பண்ணிவிடுவேன் வசீகாரம் பண்ணிடுவேன் இதி என்று சம்பிரதி இப்பொழுது பவதா உன்னால் யஹ ஏஷா பேதா எனக்கும் அவனுக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கில பிரயுக்தகா அது வந்து செய்யப்பட்டதோ சக சகல ஏவ அது எல்லாமே தவ ஏவ உன்னுடைய தூஷணாய சம்பச்சியதை உனக்கே வந்து அது தோஷா தோஷத்துக்கு உண்டாகும் உனக்கே அதுக்கு அது அந் அப்படிப்பட்ட எனக்கும் அவனுக்கும் நீ பேதத்தை கல்பிச்சியோனோ அதை வந்து உனக்கும் மலையக்கேத்துக்குமே கேத்துக்குமே இதுவாக பேதத்தை உண்டு பண்ணுற மாதிரி அமைய போகிறது ஏன்னா எங்களுக்குள்ள இருக்கிற இந்த பேதங்கிறது சும்மா கபட்டம் இது வந்து சும்மா கிருத்தக கலகம் தான் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிறது நீ வந்து இதை நிதமாக நினச்சின்னு இருக்க இந்த மாதிரி சாணக்கியன் கிட்டேருந்து சந்திரகுப்தனை பிரித்துவிட்டால் அவனை வந்து அனாயாசேன ஜேஷ்யாமி அப்படியே எஃபர்ட்லெஸ்ஸாக நான் அடித்து தள்ளிடுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நீ ஒரு பேதபாவத்தை எனக்கும் இவனுக்கும் க்ரியேட் பண்ண பாரு அது வந்து எனக்கு வந்து தோஷம் கிடையாது உனக்கு தான் தூஷனாய பவதி நீ தான் அதில் போய் அந்த ட்ராப்பில் நீயே தான் மாட்டிக்க போகிற அப்படின்னு சொல்கிறான் புரியதா உங்களுக்கு சரியா இருக்கா இதுஷியா கிரியந்தான் சாணக்கியம் அனாதிருத்திய இன்னிலேந்து சாணக்கியன விட்டு டூ அவரோட இல்லை நான் அவர் அவரை அவரை மதிக்கா மதிக்காமல் அவருடைய ஒரு சகாயம் இல்லாமல் ஸ்வயமேவ ராஜ்யம் கரிஷ்யி சந்திரகுப்தன் தானே வந்து ராஜ்யத்தை பண்ண போகிறான் அப்படின்னு பிரஜைகளுக்கு

ஆச்சாரியனை போய் வெறும் சாணக்கியன் இல்லாம நான் ஆளுவேன்னு சொல்றானே ஆரியன்னான ஒரு ஒரு பதம் போட்டிருக்கப்படாதா அதுக்கு அவருக்கு அப்படின்னு வருத்தப்படுறான் ரொம்ப புரியுறதா சோ நிருப்ப பதம் ஏவ ஒரு ஒரு அப்ஜெக்டிவல் ஃபீச்சரும் இல்லாமே சாணக்கியம் இதி என்ன ஆரிய சாணக்கியம் இதி சாணக்கியன்னு சொல்றான் ஆரிய சாணக்கியன்னு சொல்லலையே சோ வந்து அதனால அந்த சங்கிரஹித்தோ அதிகார சோ வந்து அதிகாரங்கிறது அவர் கையில இருந்து போயாச்சு யார் கையிலேருந்து அதிகாரங்கிறது போயாச்சு அதுவா ஹலு அத்த வஸ்து தேவதோஷ் சந்திரகுப்தன் மேலையும் இந்த தோஷம் வந்து கிடையாது ஏன் அப்படின்னா சச்சிவசியம் சோஷிவெவ எத் அசத் குருத்தே ராஜாவானவன் அசத்து அப்படிங்கிறது அனுச்சித காரியம் அனுச்சிதமாக ஒரு காரியம் ஒரு நிருப்பா குருத்தே ஒரு ராஜாவானவன் செய்தானே என்றால் சகதோஷ சச்சிவஸ்வ அந்த தோஷம் வந்து யாருக்கு போய் சேரீனோ அந்த மந்திரிக்கு தான் போய் சேரும் ஏன்னா மந்திரிங்கிறவன் அந்த ராஜாவுக்கு சரியான உபதேசத்தை செய்கிறவன் தான் கரெக்டான மந்திரி ஸோ அந்த அந்த இப்போ வந்து சந்திரகுப்தன் வந்து ஆரியன் போடல போடலை அப்படின்னா அது சாணக்கியனுடைய தப்பு தான் அவர் அந்த மாதிரி நடந்து நூட்டார் சந்திரகுப்தன் கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு அப்படின்னா யாதி எந்துஹு பிரமாதேன கஜ வியாழத்துவ வாட்சியதாம் சோ வந்து யந்துஹு எந்துஹுனாலே யானைய யானை பாகன் அவனுடைய பிரமாதேன அவனுடைய ஒரு தப்புனால என்ன அப்படின்னா அந்த கஜத்துக்கு வியாலத்துவ வாச்சியதாம் யாதி அந்த கஜமானது துஷ்ட கஜம்னு அதுக்கு பேர் வருது அவன் வந்து அதுக்கு ஸ்ரீரியா ட்ரைனிங் கொடுக்கல அப்படின்னா அது வந்து அதுக்கு அந்த மாதிரி ஒரு கெட்ட பேர் வந்து விடுறது ஸோ அதே மாதிரி இங்கே சந்திரகுப்தனுக்கு இந்த சாணக்கியனானவர் சரியான வழியை காட்டாததுனால இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் வருதுன்ட்டு பேரலாக ரெண்டுத்தையும் சொல்கிறார் இந்த திருஷ்டாந்த அலங்காரம்னு போட்டிருக்கு கீழே சரியா ஆமாம் சதோஷா சச்சிவசேவ எது அசத்குருத்தேன்றப்ப யாத்தியத்து பிரமாதேன கஜக வியாலத்துவ வாச்சியதாம் மேலே மேலே படி

இந்த மாதிரி ஹென்ஸ் ஃபோர்த்து சந்திரகுப்தா இஸ் பிளானிங் டு ரூல் த கண்ட்ரி ஆன் இஸ் ஓன் வித்வுட் த ஹெல்ப் ஆஃப் சாணக்கியா அண்ட் யூ நோ அட் வாட் எக்ஸ்டென்ட் அது போயிருக்கு உனக்கு தெரியுமோனோ சாணக்கியன அவர் சாணக்கியன்னு சிங்குலரில் கூப்பிட்டார் புரியுறதா மரியாதை இல்லாமங்கிற அளவுக்கு ரீச் ஆகும் மனுஷாளுக்கு புரியுறதா ஸோ தேவை ந கிஞ்சித்து ஒன்றும் இல்லை திருஷ்டியா தேவை இதானியும் தேவக சம்பிர்த்த திருஷ்டியா அப்படின்னா பாக்யேன பாக்யவசத்தினால தேவனான நீ இப்போ நிஜமாவே வந்து ராஜாவாக போகிற அப்படின்னா யாருடைய சகாயமும் இல்லாமல் இனிமே வந்து நீ ஆள போற நாட்டை அப்படின்னு சொல்றான் மேலே நிஷ்கிராந்தக சொல்லிவிட்டோம் அவங்க கிளம்பிடுறான் இவன் வந்து சந்திரகுப்தன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான் தன் மனசுக்குள்ளே சொல்லிக்கிறான் அஸ்மாசுமானு அப்படின்னா இவ்வாறு எங்களால் எடுத்துக்கொள்ளப்பட்டி காம சாத்து ஆர்யா ஆர்யங்கிறது இங்கே சாணக்கியனை அட்ரஸ் பண்ணுறான் எங்களால் எடுத்துக்கொள்ளப்பட்ட சுவகாரிய சித்திக்காமக நாங்கள் வந்து ஒரு ஒரு காரியத்துக்கோசரம் இங்கே வந்து இன்வால்வ் ஆகிருக்கோம் என்ன காரியம் அப்படின்னா சா அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியம் அந்த காரியத்தை எங்களுக்கு சகாமக பவத்து ஆரிய அந்த காரியம் ஃபுல்ஃபில் ஆகட்டும் ஆரிய இருக்கு புரியுறதா நாங்க அதுக்கோசரம் தான் இந்த மாதிரி ஒரு கலக நாட்டகம் பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து சித்தி ஆகட்டும் அது வந்து அந்த சித்தி சித்திக்காமக அந்த என்ன மனோரதமோ என்ன விரும்புகிறோமோ அது வந்து சகாமக பவத்து சபல மனோரதா பவத்து இருக்கட்டும் என்ன அப்படின்னா அவளெல்லாம் எல்லாம் அழிக்கிறதுங்கிற ஒரு விஷயம் சரியா மேல பிரகாஷம் சோனோத்தரே மே இந்த சுஷ்க கலகம் அப்படிங்கிறது சும்மா ஒரு தண்டமா ஒரு ஆர்கியூமெண்ட் எனக்கும் அவருக்கும் அதனால எனக்கு தலைவலி சிரோவேதனாம் மாம் பாதத்தை எனக்கு வந்து தலைவலி வந்துடுத்து சயன கிரகம் எனக்கு பெட்ரூமுக்கு எனக்கு வழி அனுப்புங்கோ அப்படிங்குறான் இங்கே வாங்கோ அப்படிங்கிறான் ஆத்மகதம் மனசுக்குள்ள படி ராஜா ராஜாத்

தேஷாம் ஹிருதயம் லஜ்ஜா கதம்னு பினத்தி ஸோ வந்து நான் வந்து ஒரு ஒரு வியாஜம் ஒரு ஒரு கலக நாட்டகம் ஒரு கிருத்த கல கலகம் நாங்கள் நாங்கள் வந்து ஒரு ரெண்டு பேரும் பிளான் பண்ணி ஒரு வேலைக்கோசரம் இந்த மாதிரி நாங்கள் வந்து இருக்கோம் அப்படி இருக்கிற ஆரியசிய அந்த சாணக்கியரனுடைய ஆக்ஞையாக அவருடைய ஆதேசத்தினால் ஆதேசத்தினால் அப்படின்னாலே நான் வந்து ஸ்வபுத்தியாக பண்ணலை என்ன பண்ணேன் அப்படின்னா லங்கித கௌரவசிய அதிக்கிராந்தம் ஒரு சம்மானம் நான் வந்து நான் வந்து என்ன பேசக்கூடாதோ என்னோடய ஆச்சாரியன்கிட்ட அந்த மாதிரிலாம் நான் பேசிட்டேன் எதிர்த்து பேசிட்டேன் அது வந்து ஸ்வபுத்தியான கிருத்தம் என்னுடைய ஸ்வய ஸ்வயம் புத்தியில் நான் பண்ணலை லங்கீத கௌரவங்கிறது நானாக பண்ணலை ஆரிய ஆக்னியாக ஏவ என்னுடைய என்னுடைய ஆச்சாரியன் எனக்கு கொடுத்த ஒரு ஆக்னியினால் நீ இந்த மாதிரி நடி இந்த மாதிரி என்னை எதிர்த்து பேசு இந்த மாதிரி என்னை அவமானப்படுத்து அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக நான் இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுத்தேன் அதுக்கே வந்து அவனேகே சித்திரம் பிரவர்த்தா ஸோ அதுக்கே எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா நான் வந்து மம அவனேகே விவரம் பிரவேஷ்டும் புத்தி பிரவுத்தா என்னுடைய புத்தியானது ஒரு பொந்துக்குள்ளே போய் மாட்டின்ற மாதிரி இருக்குது புரியுறதா நான் வந்து ஆச்சாரியனுடைய ஆக்ஞையினால் இந்த மாதிரி மரியாதை இல்லாமல் பேசினேன் இருந்தாலும் கூட என்னுடைய புத்தியானது அந்த பூமியினுடைய பொந்துனா என்னது விவரம்னாலே அர்த்தம் ஒரு ரசாத்தலம் அந்த அந்த பூமிக்கு கீழே போயிட்ட மாதிரி போனோன்னு நான் நினைக்கிறேன் ஆர் அந்த மாதிரி என் புத்தியானது போயிடுத்து ஆனால் உலகத்தில் ஏ சத்தியமேவ குருன்னு அதிபாதயந்தி யார் வந்து நிஜமாகவே தன்னுடைய குருவுக்கு வந்து ஒரு அவமானத்தை வேணுன்ட்டே அவளே விளைவிக்க விளைவிக்கிறாளோ அவாளனுடைய ஸ்திதிலாம் எப்படி இருக்கும் தேஷாம் கதம்னு ஹிருதயம் ந பினத்திலஜா அவளுடைய மனசானது ஏன் வெக்கத்தால் அழிய மாட்டேங்கிறது வந்து குருவுக்கு வந்து மரியாதையே இல்லாம அவளு மனசானது அந்த வெக்கத்தினால ஏன் உடைய மாட்டேங்கிறது புரியுறதா அவ வந்து அந்த குருவுக்கு வந்து அந்த மரியாதை கொடுக்காம இருக்கிறதுங்கிறத அவ வந்து எப்படி வந்து கதம் தைகி ஆதிரிய அவ வந்து எப்படி வந்து அதை தாங்கிக்கிறா அது வந்து அந்த அந்த ஹிரதயங்கிறது இந்த மாதிரி ஒரு குருவை நம்ம அவமானப்படுத்துகிறோமே நமக்கு இப்படி செஞ்ச குருவுக்கு நமக்கு நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு அவமானத்தை விளைவிக்கிறோமே அப்படின்னு அவளுக்கு வந்து ஒரு அந்த லஜ்ஜையினால் அந்த ஹிருதயம் வந்து நபத்திக்கும் அப்படின்னு சொல்கிறான் நான் வந்து லங்கித கௌரவம் நான் இப்போ வந்து ஆரியனுடைய ஆக்னேயினால் லங்கித கௌரவத்தைய என்னுடைய புத்தியானது இதில் பிரவருத்தான் அந்த அந்த பூமியினுடைய அந்த ஓட்டையில் போய் வந்து பூவிவரம் பிரவர்த்தா அதில் போய் விழுந்த மாதிரி இருக்குது அங்கே போய் நான் வந்து அடைஞ்சிடணும் போல இருக்குது அப்படி இருக்கிற இந்த மாதிரி வியாதமாக பண்ண எனக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கே உலகத்தில் வந்து யார் வந்து சத்தியமேவ குருன்னு பிரதிமான எந்தே நிஜமாகவே குரு ஆ அவரா அப்படின்னு ஒரு அலட்சியப்படுத்துகிறாபார் அவளுக்குலாம் எப்படி இருக்கும் அவளுக்கு வந்து அந்த லஜ்ஜையினால் அந்த இது வந்து அந்த வெக்கம்ங்கிறது நிச்சய ரூபேன பினத்தி நெய்வ விதாரயத்தி அவளுடைய ஹிருதயத்தை மனசை மனசை உடைக்கலையா அப்படின்னு சொல்கிறோம் எவ்வளோ நல்ல ஸ்லோகம்ல இது ஆச்சாரியனுடைய அந்த அந்த அவர் சொன்னதனால பண்ணதே என்னால் தாங்க முடியல த வெரி ஸ்மால் இன்சல்ட்டு ஐ டிட் டு மை குரு அதுவே என்னால் ஐம் அனேபிள் டு

ఇది నిష్క్రాంతా సర్వే ఇది కృతక కలహో నామ తృతీయో అంక సమాప్త